வெல்கம் டு மாணவன் டாட் காம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி மந்த்துக்கான பேலன்ஸ் 25 கொஷினை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதோட 100 கொஷின் ஓவர். இந்த 100 கொஷினுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் இந்த யூடியூப் வீடியோ கீழே கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜனவரியில் 100 கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஆன்லைன் டெஸ்ட் லிங்க்கும் இங்கே கொடுத்துருக்கோம். அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு ஜனவரி மந்த்துக்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் பிப்ரவரி மந்த்துக்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் நீங்கள் எழுதி பார்த்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. சரி, வாங்க கொஷினுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மகாதீர் முகமது சமீபத்தில் பின்வரும் எந்த நாட்டின் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ இந்தோனேஷியா, ஆப்ஷன் பி மலேசியா, ஆப்ஷன் சி தாய்லாந்து, ஆப்ஷன் டி தைவான். இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாய்லாந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் பின்வரும் எந்த மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் மாணவர்களுக்காக சனிக்கிழமைகளில் புத்தக பைகளற்ற தினமானது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா, ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி ராஜஸ்தான். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி ராஜஸ்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டின் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மாவட்டத்தின் கீழ் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான 4 ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் ஏ திருவாரூர், ஆப்ஷன் பி நாகப்பட்டினம், ஆப்ஷன் சி திருச்சி, ஆப்ஷன் டி தஞ்சாவூர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி திருச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மொடரா கிரிக்கெட் மைதானம் பின்வரும் எந்த நகரில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் பார்த்துட்டீங்கன்னா தில்லி, கொல்கத்தா, அகமதாபாத், மும்பை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி அகமதாபாத். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் முதலாவது அங்கக கரிம மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான 4 ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி மேகாலயா, ஆப்ஷன் சி பஞ்சாப், ஆப்ஷன் டி சிக்கிம். இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு என்னென்னா ஆப்ஷன் டி சிக்கிம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தால்சேனா பவன் பின்வரும் எவற்றுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ புதிய கிரிக்கெட் மைதானம், ஆப்ஷன் பி புதிய இராணுவ தலைமையகம், ஆப்ஷன் சி இந்திய நாடாளுமன்றத்தின் புதிய பெயர், ஆப்ஷன் டி காஷ்மீரில் உள்ள புதிய ரயில் நிலையம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி புதிய இராணுவ தலைமையகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனற்றில் எது நிலைத்தன்மை குறியீடு மற்றும் செழிப்பான குறியீடு அறிக்கையை வெளியிடுவதில் பங்கு கொள்ளவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான 4 ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் ஏ உலக சுகாதார நிறுவனம், ஆப்ஷன் பி யூனிசெஃப், ஆப்ஷன் சி லான்செட், ஆப்ஷன் டி ஆக்ஸ்போர்ட் நிறுவனம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டி ஆக்ஸ்போர்ட் நிறுவனம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த சமூகத்தினரின் நலனுக்காக ஷினார் சாட் ஆனது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் பட்டியலிடப்பட்ட வகுப்பினர், ஆப்ஷன் பி பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர், ஆப்ஷன் சி மதம் சார்ந்த சிறுபான்மையினர், ஆப்ஷன் டி திருநர் சமூகம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி மதம் சார்ந்த சிறுபான்மையினர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரேட்டா துன்பர்க் பின்வரும் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நார்வோ, ஆப்ஷன் பி ஸ்வீடன், ஆப்ஷன் சி பின்லாந்து, ஆப்ஷன் டி டென்மார்க். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ஸ்வீடன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாக்கோ புலிகள் காப்பகம் பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான 4 ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் ஏ அசாம், ஆப்ஷன் பி நாகாலாந்து, ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம், ஆப்ஷன் டி பீகார். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகில் மிகவும் வெகுவாக அறியப்பட்ட பூமிக்கடியில் வாழும் மிகப்பெரிய மீன் இனமானது சமீபத்தில் பின்வரும் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான 4 ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ பீகார், ஆப்ஷன் பி மேகாலயா, ஆப்ஷன் சி சிக்கிம், ஆப்ஷன் டி மிசோரம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி மேகாலயா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறுத்தை மீள் அறிமுக திட்டமானது பின்வரும் எந்த மாநிலத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதுக்கான ஆப்ஷன் ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட். இதுக்கான சரியான விடை பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி, மத்திய பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மலை மகதேஸ்வரர் வனவிலங்கு சரணாலயம் பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம். இதுக்கான சரியான விடைன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி, கர்நாடகா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், குரு பசவேஸ்வரா பின்வரும் எந்த மத நம்பிக்கையை சேர்ந்தவர் ஆவார்? ஆப்ஷன் ஏ லிங்கயாத், ஆப்ஷன் பி சமணம், ஆப்ஷன் சி புத்தம், ஆப்ஷன் டி அஜிவிகா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ லிங்கயாத், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2020 ஆம் ஆண்டின் காமன்வெல்த் விளையாட்டு போட்டி பின்வரும் எந்த நாட்டில் நடைபெற இருக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான 4 ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் பி இலங்கை, ஆப்ஷன் சி இங்கிலாந்து, ஆப்ஷன் டி நியூசிலாந்து. இதுக்கான சரியான விடை என்னென்னா ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், லாக்ஹீட் மார்ட்டின் என்பது பின்வரும் எந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆகாய விமான நிறுவனமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான 4 ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ கனடா, ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி இஸ்ரேல், ஆப்ஷன் டி அமெரிக்கா. இதுக்கான சரியான ஆன்சர்னு என்னன்னா ஆப்ஷன் டி அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பீமல் ஜில்கா எதற்கு புதியதாக நியமிக்கப்பட உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், ஆப்ஷன் பி இந்திய தலைமை தகவல் ஆணையர், இந்திய தலைமை ஊழல் கண்காணிப்பு ஆணையர். இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு என்னன்னா ஆப்ஷன் பி இந்திய தலைமை தகவல் ஆணையர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் மாநிலங்களுக்கிடையே மகாதாபி நதி நீர் பிரச்சியானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் பி கர்நாடகா மற்றும் கோவா, ஆப்ஷன் சி கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா, ஆப்ஷன் டி கர்நாடகா மற்றும் தெலுங்கானா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி கர்நாடகா மற்றும் கோவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசிய கால்பந்து கூட்டமைப்பின் மகளிர் கால்பந்து கோப்பை 2022 பின்வரும் எந்த நாடு நடத்த இருக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி வங்கதேசம், ஆப்ஷன் சி இலங்கை, ஆப்ஷன் டி ஜோர்டான். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது கோலோ பல்கலைக்கழக விளையாட்டுகள் பின்வரும் எந்த நகரில் நடைபெற இருக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் கொல்கத்தா, மும்பை, ஜெய்ப்பூர், புவனேஸ்வர். இதுக்கான சரியான விடைன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டி புவனேஸ்வர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த நாட்டினால் உணவு கிரக பரிசானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது? நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, டென்மார்க். இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு என்னன்னா ஆப்ஷன் பி ஸ்வீடன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச தாய்மொழி தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்கிறது. இதுக்கான ஆப்ஷன் பிப்ரவரி 20, பிப்ரவரி 21, பிப்ரவரி 22, பிப்ரவரி 23. இதுக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் பி பிப்ரவரி 21. நெக்ஸ்ட் கொஸ்டின், புலம்பெயர்ந்த வனவிலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பான 13வது பங்காளர்களின் மாநாட்டின் சின்னம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்திய யானை, ஆப்ஷன் பி வங்காள புலி, ஆப்ஷன் சி வங்காள வரகு கோழி, ஆப்ஷன் டி இந்தியா காண மயில். இதுக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி இந்தியா காண மயில். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் திருமகதி கார்ட் என்ற செயலியானது பின்வரும் எந்த நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அண்ணா பல்கலைக்கழகம், ஆப்ஷன் பி மதராஸில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனம், ஆப்ஷன் சி திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப நிறுவனம், ஆப்ஷன் டி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். இதுக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப நிறுவனம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் 3வது தனியார் ரயிலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ வந்தே பாரத் விரைவு ரயில், ஆப்ஷன் பி கதிமான் விரைவு ரயில்,
ஆப்ஷன் சி காசி மகாகால் விரைவு ரயில், ஆப்ஷன் டி ராஜஸ்தானி விரைவு ரயில். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி காசி மகாகல் விரைவு ரயில். இந்த ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த யூடியூப் வீடியோக்குள்ள லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி இந்த 100 கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் நிச்சயமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம மார்ச் மந்த்து கரண்ட் அஃபேர் கொஸ்டின் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.